ஒரு வீட்டில் எலித்தொல்லை தாங்க முடியாமல் ஒருத்தர் வந்து பூனையை வளர்த்தினார். அந்த பூனை வளர்த்த ஆரம்பித்த உடனே அந்த எலிகளுடைய நடமாட்டம் அட்டகாசம்லாம் ஓரளவு குறைஞ்சிருச்சு. இருந்தாலும் அந்த எலிகளுடைய அளவு அவங்களுடைய அட்டகாசம் இருந்துக்கிட்டு தான் இருந்தது. ஒரு நாள் அந்த பூனை படு தூங்கிட்டு இருக்கிறத ரெண்டு எலிகள் பார்த்துருச்சு. அந்த ரெண்டு எலிகளை எப்படி என்ன பேசிச்சாமா, இந்த பூனை பார்த்தியா, நம்மளை ரெண்டு பேர்த்தையும் பார்த்ததையும் பயந்துக்கிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி கண்ணை மூடி அப்படியே அழகாக படுத்து தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருக்குது பாரு, இனிமேல் நீ இப்படி தான் இருக்கணும், ஒழுங்காக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று பேசிக்கிட்டு போயிடுச்சுங்க. அதுதான் இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழ்நிலையும். இந்த சூழ்நிலையில் தான் சேகர்பாபு அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் கையை வச்சா கை வைக்கிறோன்னு சொல்லி சேகர்பாபு அவர்கள் சொன்னார். கை வைப்பதற்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், வச்சு பாருங்கள், அப்போ தானே தெரியும் பிஜேபினா என்னென்னு. அதுதான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். தைரியம் இருந்தால் வைப்பாருன்னு தோணுது, பார்ப்போம். செந்தில் பாலாஜி அவர்களுக்கு சொல்லிட்டோம், தைரியம் இருந்தால் கோர்ட்டுக்கு போங்க. நாம் சொல்வது தமிழகம் எண்ணி தாங்காது. நம்முடைய சேகர்பாபு அவர்கள் இன்னைக்கு காலையில் ஒரு பேட்டி கொடுத்ததை யாரோ நம்பர் ஒருத்தர் சொன்னார், இந்த மாதிரி பிஜேபி வந்து நிறையா குற்றம் சுமத்துகிறாங்க, பிஜேபி எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். தொட்டு பார்க்கட்டும். 17 ஸ்டேட்டில் ஆட்சியில் இருக்கோம், மோடிஜி டெல்லியில் இருக்கார், தொடுவாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், தொட்டு பார்க்கட்டும். ஏன்னா சேகர்பாபு அவர்களுக்கு சரியாக தெரியாது, ஒரு ஹார்பர் தொகுதியிலேருந்து அரசியல் பண்ணிகிட்டு இருக்கார். இந்த கட்சி 11.5 கோடி பேர் மெம்பர்ஷிப் வச்சு அரசியல் பண்ணிகிட்டு இருக்கோம், 17 ஸ்டேட்டில் ஆட்சியில் இருக்கும். அதே போல் செந்தில் பாஜியோ பாலாஜியோ சேகர்பாபு அவர்களோ ஒரு தொகுதியோட ராஜான்னு சொல்லி சுற்றிக்கிட்டு இருக்காங்க, தொட்டு பார்க்கட்டும். அவங்களுக்கு என்ன தெரியல, மோடிஜி யாருன்னு தெரியல, பிஜேபி பற்றி என்னன்னு தெரியல. ஊழல் செய்தால் தட்டி கேட்போம், இதுக்கு மிரட்ட ஆரம்பித்தாங்கன்னா மிரட்டுங்க. திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி மேலே கை வச்சா வட்டியும் முதலுமாக திரும்ப கொடுக்கப்படும். அது இப்போவே நான் சொல்லிடுறேன், வட்டியும் முதலுமாக திரும்ப வரும். சாதாரணமாலாம் வரமாட்டோம், வட்டியும் முதலுமாக தான் கொடுப்போம். செந்தில் பாலையெல்லாம் தூக்கி போட்டு மூச்சுனா பள்ளிகள்லாம் வெளியே வந்துடும். அந்த மாதிரி எவ்வளோ பெரிய ஃப்ராடெல்லாம் பார்த்துட்டு வந்துருப்பேன். நீங்கள்லாம் ஒரு ஆளுக, நீங்கள்லாம் ஒரு இது, உனக்கு நான் பயந்து கை வச்சா நீங்கள் வயலன்ஸ் பண்ணி அண்ணாமலையை வயலன்ஸ் பண்ணுறான்னு மாற்றுவியாமா. அதனால் இங்கே இருக்கிற திமுக காரனுக்கு எச்சரிக்கை வச்சுட்டு போகிறேன். அதனால் இப்பொழுதாவது நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் விழித்து கொள்ள வேண்டும். இங்கே சாதாரணமாக அரசியல் பண்ணுறக்கெல்லாம் அவள் எங்களுக்கு இழப்பதற்கு ஒன்றும் கிடையாது. மோடிஜியினுடைய முழு உத்தரவு இருக்குது, தமிழ்நாடு பாஜக இப்படித்தான் இயங்க வேண்டும், தமிழக பாஜக தமிழக மக்களுடைய நலனுக்காக இருக்க வேண்டும், கரப்ஷனை எதிர்க்க வேண்டும் என்று அதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றோம். அதனால் இதை அமைச்சர்களும் புரிந்து கொண்டு அவர்கள் பயன்படுத்துகின்ற வார்த்தையை சரியாக பயன்படுத்துவார்கள் என்று நம்புகின்றோம். இந்த ஒரு தொகுதிக்குள்ள பாலிடிக்ஸ் பண்ணுறவன்லாம் தயவு செஞ்சு இங்கே வந்து மிரட்டுற வேலைலாம் வச்சுக்கூடாது, வட்டி முதலுமா திரும்ப கொடுக்கப்படும். இவங்கெல்லாம் வந்து ஒன் டைம் ஒண்டர், ஒரு தொகுதிக்குள்ளேருந்து அரசியல் பண்ணுறவங்க. நாங்கள்லாம் வந்து தேசியவாதிகள், தமிழக மக்கள் நன்றாக இருக்க வேண்டும், தமிழ்நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்று வந்தவர்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல் எந்த காரணத்திற்கும் எங்களுடைய அரசியல் பயணத்திலே தனி மனித தாக்குதல் தரைக்குறைவான வார்த்தைகள் எப்பொழுதும் என்னுடைய வாயிலிருந்து பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வராது. சேகர்பாபு இந்த மாதிரி பேச வேண்டிய கட்டாயம் ஏன் வந்துருச்சு அப்படின்னா, அரசியல் ரீதியான கட்டாயம் வந்து இந்த மாதிரி வரத்தான் செய்யுது. அதை கையில் எடுத்துக்கிட்டு தான் அவங்களுடைய மீடியாக்களுக்கு சில தீனி போட்டாகணும். அப்படி தீனி போடும்போது தான் தொண்டர்களும் ஆஹா நம்ம மந்திரி இப்படியெல்லாம் பேசிட்டார் பார்த்தியா, அந்த எதிர்க்கட்சி தலைவர் பிஜேபியினுடைய தலைவர் என்னென்ன மாதிரியெல்லாம் கேள்வி கேட்டார் பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி இவங்க துள்ளி குதித்து மீண்டும் இவங்களாம் உற்சாகம் அடைவாங்களாம். அந்த உற்சாகம் அடைகிறதுக்கான ஒரு டானிக் மாதிரி தான் இந்த விஷயத்தை கையில் எடுத்தார். ஆனால் இந்த விஷயம் சாதாரண விஷயம் இல்லை, இந்த விஷயம் இன்னும் அவங்க பல கோணங்களில் பல நாட்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு அவங்க ஆளாக்கப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரி அவங்க சீண்டி பார்க்குறது நோண்டி பார்க்குறது இது எல்லாமே அரசியலில் கை வந்த கலை தான். அந்த சீண்டி பார்க்குற கோணத்தில் நோண்டி பார்க்குற கோணத்தில் சேகர்பாபு ஏன் பேசினார் அப்படின்னு நான் பார்த்தோம்னா, இவங்க ஆட்சி அமைச்சதிலிருந்தே அனைத்து முயற்சிகளும் தொடர்தோல்வியை சந்திச்சுட்டே வந்துடுறாங்க. மந்திரிகள் எல்லாத்தினுடைய சூசகமாக கஜானா காசை செயற்கை வழியில் அள்ளுற அத்தனை அஜெண்டாக்களும் அம்பலமாகி காலியாயிருச்சு. அண்ணாமலையினுடைய கவர்னர் சந்திப்பு ஒன்று நடந்தால் அடுத்த நாள் ஸ்டாலின் அவர்கள் போய் கவர்னர் சந்திக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. கோவில் கதவுகளுக்கெல்லாம் பூட்டை போட்டு வேடிக்கை காட்டிகிட்டு இருந்த சேகர்பாபு கவர்னர் வந்து ஸ்டாலினை கூப்பிட்டு ஒரே ஒரு தடவை பேசினாரா இல்லையோ, அடுத்த நாள் கோவில் கதவுகளையெல்லாம் திறந்து விட்டார். இப்போ அடுத்தது கோயிலுடைய நகைகள் ஆபரணங்கள் இதையெல்லாம் உருக்கலான்னு பேசிக்கிட்டு இருந்தவருக்கு இப்போ உருக்குழஞ்சு அப்படியே ஒரு மூலையில் போய் உக்காந்துட்டுருக்காரு. செந்தில் பாலாஜியினுடைய 4% கமிஷனு நடுவீதிக்கு வந்து அது இன்றைக்கி அல்லோலப்பட்டுக்கிட்டு இருக்குது. டிஎன்இபியில் முகாம் போட்டு அவர் வந்து லட்சக்கணக்கில் வாங்கிட்டு வேலை கொடுத்துட்ருக்கிறாருங்கிறத இப்போ இன்றைக்கி அண்ணாமலை அவர்கள் அதையும் அம்பலப்படுத்திட்டார். ராஜகண்ணப்பனுடைய ஸ்வீட் பிஸ்னஸ்ஸு கை மாறி கை சுட்டு ஆவினுக்கு போய் இன்றைக்கி அவர் வந்து
பல கோடிகளை இழந்து நற்கதியற்று வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டுருக்காரு. ஸ்டாலினுடைய கொரோனா அரசியல் எடுபடாமல் போயிடுச்சு. எப்படி எடுபடாமல் போச்சுன்னா, எங்களுக்கு மருந்து கொடுக்கல, தமிழ்நாட்டுக்கு தேவையான தடுப்பூசிக்கான மருந்துகளை அவர் சரியாக கொடுக்கல, இந்த மாதிரி குற்றச்சாட்டு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இந்தியாவில் இருக்கிற கடைகோடி மாநிலம், வடகிழக்கு மாநிலம் உட்பட அனைத்து மாநிலங்களிலும் 100 கோடி மக்களுக்கு தடுப்பூசி போட்டு உலக லெவலில் ஒரு சிகரம் தொட்டதுங்கிறது இன்றைக்கி உலகத்தில் பேசப்படுற ஒரு செய்தியான சூழ்நிலையில், எங்களுக்கு தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து எங்களுக்கு தடுப்பூசிக்கான மருந்து கொடுக்கலின்னு பேசுனா, யாரையே கொடுக்கல, நீ கையாளாகாமல் வந்து நீ ஆட்சியில் உட்காந்துட்டு இருக்கிறியா அப்படின்னு மக்கள் பேசிடுவாங்க, உலகங்கு பேசிடுவோம். அதுக்கு பயந்து இப்போது அடக்கி வாசிச்சுட்டு இருக்காங்க. வெளிநாட்டு பஸ்ஸு தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் 1000 கோடி ரூபாய் ஒதுக்கி 600 பஸ்கள் அது வெளிநாட்டிலிருந்து வாங்கிறதுக்கான திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் போது, இப்போ அது மத்திய அரசாங்கத்தினுடைய ஸ்கேனருக்குள்ளே இருக்குது. ஏன்னா வெளிநாட்டுக்கு பணம் போகணும் அப்படின்னீங்கன்னா இவங்களுடைய ஒப்புதல் தேவைப்படும். அந்த கோணத்தில் மத்திய அரசாங்கத்தினுடைய ஸ்கேனருக்குள்ளே இவங்களுடைய அந்த 1000 கோடி ரூபாய் மதிப்பு பஸ் வாங்கிறதும் சிக்கிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி சிட்டிங் எம்பிக்கள் 2 பேர், ரமேஷும் ஞானதிரவியும், கிரிமினல் வழக்கில் அரெஸ்ட் ஆகியிருக்காங்க. பிரஸ் மீடியாவுக்குள்ளே கோபாலபுரம் அனுதினமும் வந்து போயிட்டுருக்குது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கோபாலபுரத்துக்கு வந்துருச்சு. அதே சமயத்தில் கோபாலபுரம் விலைக்கு வாங்குகிற அல்லது தொடங்க போகிற கார்பரேட் கம்பெனிகள் எதுவாக இருந்தாலும் அந்த செய்தியெல்லாம் பிரைம் செய்தியாக அண்ணாமலை மூலமாக வெளிவந்துக்கிட்டு இருக்குது. இப்போ கோபாலம்ங்கிறது ஒரு பிரைம் செய்தியாக இந்திய லெவலில் மீடியாக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருச்சு. பிரஸ் மீடியா முழுவதுமே பிஜேபி தமிழ்நாடு கவர்னர் அண்ணாமலை இவங்களுடைய தாக்கம் தான் இருந்துக்கிட்டே இருக்குது. நலிஞ்சு போன மின்சாரம் தயாரிக்கும் தூத்துக்குடி கம்பெனியை கோபாலபுரத்துக்குள் இருக்கிறவங்க தான் வாங்க போகிறாங்க. இதை மக்கள் எல்லோரும் இன்னொரு 2 மாதத்துக்குள்ளே நடக்குது. மக்கள் எல்லோரும் இதை கண்காணிக்கலாம், பார்த்துக்கிட்டே இருக்கலாம், இது நடக்க போகுது. இந்த மாதிரி அரசியல் பண்ணுறது தான் தவட முன்னேற்ற கழகத்தினுடைய பாரம்பரியம் அப்படிங்கிறதையும் இப்போ போட்டு உடைச்சிட்டாரு. இயற்கை வளத்தையெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. கிரைனைட்கள் எடுக்கிறாங்க, மணல் எடுக்கிறாங்க, தாது மணல் எடுத்துகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் கவனிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் தமிழ்நாடு அரசாங்கமே முன்னாடி இருந்து இதையெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறதுனால, இது இந்தியாவை பொறுத்தவரையிலும் தேசிய வளம் அப்படிங்கிற அடிப்படையில் வர்றதுனால இந்த விவரங்கள் எல்லாமே இப்போ மத்திய அரசாங்கத்தினுடைய ஸ்கேனருக்குள்ள கண்காணிப்புக்குள்ளேயும் வந்துருச்சு. இந்த மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அன்றாட நடப்புகள், நடவுகள், அன்றாட கோப்புகள் அனைத்துமே மத்திய அரசாங்கத்தினுடைய கண்ணுக்கு பார்வைக்கு போயிடுது. அண்ணாமலை அவர்களுடைய பார்வையில் பட்டு பிரஸ் மீட்டில் பரபரப்பான செய்தியாக தினம் வந்துக்கிட்டே இருக்குது. இதையெல்லாம் அமுக்கணும், இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டணும். இதை விட ஒரு பிரமாதமான வேறொரு செய்தியை சொல்லி இந்த செய்தியை, அண்ணாமலையினுடைய செய்தியெல்லாம் நம்ம ஒன்றும் இல்லாமல் புஷ்வான மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் இப்போது அண்ணாமலையை பார்த்து சீண்டி பார்க்குறது, நோண்டி பார்க்குறது, இந்த மாதிரி அவலமான சூழ்நிலைகளெல்லாம் சேகர் பாபு செஞ்சிட்டு இருக்காருங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. செந்தில் பாலையெல்லாம் தூக்கி போட்டு மூச்சுனா பல்லுகள்லாம் வெளியே வந்துடும். அந்த மாதிரி எவ்வளோ பெரிய ஃப்ராடெல்லாம் பார்த்துட்டு வந்துருப்பாங்க. நீங்கள்லாம் ஒரு ஆளுக, நீங்கள்லாம் ஒரு இது, உனக்கு நான் பயந்து கை வச்சா நீங்கள் வயலன்ஸ் பண்ணி அண்ணாமலையை வயலன்ஸ் பண்ணுறான்னு மாற்றுவியாமா? அதனால் இங்கே இருக்கிற திமுக காரனுக்கு எச்சரிக்கை வச்சுட்டு போகிறேன், நான் வன்மத்தை கையில் எடுப்பதற்கு தயாராக கிடையாது. அகிம்சைவாதியாக அரசியல் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றேன். எனக்கு இன்னொரு முகம் இருக்கு, அது கர்நாடகா முகம், அங்கே காட்ட வேண்டாம்னு நினைக்கிறேன். வந்து வீடியோட பழுத்துட்டு போ, எலெக்ஷன் கமிஷன் கொடுப்பியா கொடுத்துக்க. நான் இதுக்கெல்லாம் பயப்படலாம், நான் நாயப்படி தர்மப்படி என்ன இருக்கோ பண்ணுவோம். ஆனால் ஊர் மக்கள் இவ்வளவு தூரம் தண்ணியாலாம் சண்டை போறது உங்களுக்காக, தயவு செஞ்சு நீங்க அதை புரிஞ்சு. ரேட்டு வாங்காம கொடுக்குறாங்கன்னு நீங்க சொல்ல சொல்லுங்க, அதை கண்டிப்பா சொல்ல சொல்லுங்க. எந்த அமைச்சராவது இங்க இருக்கக்கூடிய அமைச்சர், நாம வந்து கையில் இருக்கக்கூடிய ஆதாரத்தை வைத்து ஒருவர் அமைச்சராக வருகின்றோம். இன்னும் இதே அமைச்சர் வந்து இன்னும் 3 மாதம் கழிச்சு பதவியில் இருந்தாருன்னா ப்ரொஹிபிஷன் அண்ட் எக்ஸைஸை பற்றி பேசுவோம். 56 லட்சம் கேஸ் தமிழ்நாட்டில் வருது, 12 நிறுவனம் சப்ளை பண்ணுறாங்க, நிறுவனத்தினுடைய ஓனர் யார், ஒரு கேஸுக்கு மாதம் மாதம் எவ்வளோ கொடுக்குறாங்க. ஒருவேளை ஒரு பதவியில் இன்னும் 3 மாதம் தாக்கு பிடிச்சாருன்னா அடுத்து நாம் ப்ரொஹிபிஷன் அண்ட் எக்ஸைஸை கையில் எடுப்போம். நாம் சொல்வது தமிழகம் எண்ணி தாங்காது. நம்முடைய சேகர்பாபு அவர்கள் இன்னைக்கு காலையில் ஒரு பேட்டி கொடுத்ததை யாரோ நம்பர் சொன்னார். இந்த மாதிரி பிஜேபி வந்து நிறையா குற்றம் சுமத்துறாங்க, பிஜேபி எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். தொட்டு பார்க்கட்டும், தொட்டு பார்க்கட்டும். 17 ஸ்டேட்டில் ஆட்சியில் இருக்கோம், மோடிஜி டெல்லியில் இருக்காரு, தொடுவாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், தொட்டு பார்க்கட்டும். ஏன்னா சேகர்பாபு அவர்களுக்கு சரியாக தெரியாது, ஒரு ஹார்பர் தொகுதியிலேருந்து அரசியல் பண்ணிகிட்டு இருக்கார். இந்த கட்சி 11.5 கோடி பேர் மெம்பர்ஷிப் வச்சு அரசியல் பண்ணிகிட்டு இருக்கோம், 17 ஸ்டேட்டில் ஆட்சியில் இருக்கும். அதே போல் செந்தில் பாஜியோ பாலாஜியோ சேகர்பாபு அவர்களோ ஒரு தொகுதியோட ராஜான்னு சொல்லி சுற்றிக்கிட்டு இருக்காங்க, தொட்டு பார்க்கட்டும்.
அவங்களுக்கு என்ன தெரியல, மோடிஜி யாருன்னு தெரியல, பிஜேபி பற்றி என்னன்னு தெரியல. ஊழல் செய்தால் தட்டி கேட்போம், இதுக்கு மிரட்ட ஆரம்பித்தாங்கன்னா மிரட்டுங்க. திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி மேலே கை வச்சா வட்டியும் முதலுமாக திரும்ப கொடுக்கப்படும். அது இப்போவே நான் சொல்லிடுறேன், வட்டியும் முதலுமாக திரும்ப வரும். சாதாரணமாகலாம் வரமாட்டோம், வட்டியும் முதலுமாக தான் கொடுப்போம். அதனால் இப்பொழுதாவது நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் விழித்து கொள்ள வேண்டும்.